கைஸ் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபீஃபா வேர்ல்டு கப் 2022 லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து எதில் வந்து போகுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொபைலில் என்ன மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும், அண்ட் வந்து டெலிவிஷனில் டிவியில் நம்ம என்ன மாதிரி பார்க்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டெலிவிஷன் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியாகாம் 18 நெட்ஒர்க் ரிலையன்ஸினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய வியாகாம் 18 நெட்ஒர்க்னுடைய ஸ்போர்ட்ஸ் 18 சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் 18 எஸ்டி அண்ட் ஹெச்டி சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து போகும். ஸோ டெலிவிஷன் அப்படின்னு வரும்போது மேஜராக இந்த சேனலில் நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள் அண்ட் டிடிஹெச்ஸ்லாம் ஆட் செய்யப்பட்டு வருது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க டிடிஹெச் இல்லைனா கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய கேபிள் நெட்ஒர்க் அண்ட் வந்து டிடிஹெச்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம், ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸையும் அப்கமிங் வீடியோஸையும் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நமக்கு மொபைலில் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக, அதாவது நமக்கு டெலிவிஷன் அப்படின்னு வரும்போது ஸ்போர்ட்ஸ் 18 1 SD அண்ட் 1 HD அப்படிங்கிற மாதிரி அந்த சேனல் இப்போதைக்கு இருக்குது, அதில் அவைலபிளாக இருக்கும். பட் அதுவே நம்ம ஆன்லைனில் லைக் மொபைலில் அப்படின்னு வரும்போது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜியோ சினிமாவில் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணாமலும் கூட, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து சைன் இன் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லைக் இந்தியன் டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜியோ சினிமா வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி செக் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு வந்து டெலிவிஷன் வரும்போது ஸ்போர்ட்ஸ் 18 நெட்ஒர்க்கில் சேனல்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜியோ சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மொபைலில் வருது. ஸோ அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், டிடியில் வந்து பார்த்திங்கன்னா டிடி ஃப்ரீ டிஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிடி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 20 டிசம்பர் 18 வரைக்கும் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறோம். ஓவரால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சோம், உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், மொபைல்லையும் கூட நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக கூட பார்க்குற மாதிரி இருக்குது ஜியோ சினிமாலலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச், பாய்.